கத்தர் நமக்கு ஒரு வார்த்தை தர வேண்டும். The Lord have to give a word for the new month. புதிய மாதத்துக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தர வேண்டும். The Lord must give a promise for the new month. புதிய மாதத்துக்கு ஒரு அபிஷேகம் தர வேண்டும். The Lord must give an anointing for the new month. புதிய மாதத்துக்கு ஒரு சுகத்தை தர வேண்டும். The Lord must give a healing for the new month. புதிய மாதத்துக்கு ஒரு வழியை திறக்க வேண்டும். The Lord must make a new way for a new month. புதிய மாதத்துக்கு ஒரு தரிசனம் தர வேண்டும். The Lord must give a vision for the new month. புதிய மாதத்திலே தேவன் நம்முடைய கரத்தை பிடிக்க வேண்டும். The Lord have to hold our hands in the new month. புதிய மாதத்துக்கு ஒரு ஆலோசனை தர வேண்டும். The Lord must give a counsel for the new month. புதிய மாதத்துக்கு ஒரு மன்னா இறங்கி வர வேண்டும். The manna must descend from down from ஒரு புதிய மாதத்துக்கு ஒரு பட்டயம் நம்முடைய கையில் வேண்டும். The sword must be given in the hands for the new month. புதிய மாதத்துக்கு ஒரு சால்வை நம்முடைய கையில் வேண்டும். The mantle must be vested in our hands for the new month. ஒரு அக்கினி அபிஷேகம் தேவை. The fiery anointing is needed. இப்பொழுதே நாம் பெற்றுக்கொள்வோம். Right now let us all receive. Hallelujah, 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 hallelujah. ஓ ராஜ்யமிக்க துணானி மக்கதிக்கரவானி.
அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். என் பிள்ளையே உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். உன்னுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக, பயப்படாமல் இருப்பதாக. சமாதானத்தின் தேவனாகிய நான் அந்த சாத்தானை காலில் போட்டு நசுங்கி விட்டேன். என் பிள்ளையே சபரபா, நீ தோத்திரத்தை ஏறெடுக்க முடியாய். நான் உனக்கு துதியின் உடையை தருகிறேன், அதை நீ அணிந்து கொள்வாயாக. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் நான் அவைகள் அனைத்தில் இன்றும் அவனை விடுவிப்பேன், என்னுடைய சமாதானத்தினால் ஆசீர்வாதத்தில் நிறைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கர கொஞ்ச நேரம் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வீடுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வாகனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலை அடைக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களை ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞானஸ்தானம் எடுக்காத ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்ய முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகம் பெறாமல் அபிஷேகம் பண்ணப்பட உதவி செய்ய முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் சந்திக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கட்டளையிட முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையில் உள்ள சின்ன குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிறுவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிப சகோதர சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய வேலைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய வாலிப பிராயங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பிள்ளைகளுடைய விவாக காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்தின் வருமானத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வறுமை கஷ்டம் கடன் தரித்திரம் சாபங்களை மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களில் ஒருமன அன்பு ஐக்கியம் சமாதானத்தை கட்டிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் சுகமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களில் இருக்கிற பிசாசு செய்வன ஏவல் கட்டுகளை முறியடிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊர்களில் கிராமங்களில் வேலை ஸ்தலங்களில் இருக்கிற எதிர்ப்புகளை எடுத்து போட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாம் கத்தர் முறியடிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடங்களிலும் நம்முடைய ஜனங்களை கத்தர் வெற்றி சிறக்க பண்ண முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை நீதிமான்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை விசுவாச வீரர்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை ஜப வீரர்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை உண்மை உத்தமர்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை அவர்கள் திவ்ய சுவாமங்களுக்கு பங்களவர்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போக்கில் வரத்திலும் பாதுகாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பொல்லாப்புகள் தீங்குகளுக்கு விளக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தியத்துக்கு சாட்சிகளாய் சபைக்கு தூண்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சென்டர் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய 20 லோக்கல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள சுத்திரிப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராபோஜன ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சில்ட்ரன்ஸ் டேக்குக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காளையார் கோயில் 3 நாள் கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாயல்குடி 3 நாள் கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யூத் கேம்புகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு சண்டே சர்வீஸுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரதர்ஸ் ஜபத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழங்கால் ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரிகள் ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உபவாச ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதபாட கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்திருப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த வருஷம் இந்த மாதத்தில் கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வீடுகளிலும் சுகமும் சமாதானமும் தங்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்களிலே வியாதி பலவீனங்களை கத்தர் சுகமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்கும் சத்தியத்துக்கும் ஜனங்களுக்கும் உரதமான வல்லமைகளை முறியடிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதம் முழுது இளைப்பாறுதல் சமாதானம் சுகம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்திலாம் நிறைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்திலே இயேசு வருவாரென்றால் அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கடந்த மாதம் எல்லா நேரங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் நன்மை நாளும் கிருபி நாள் எங்களை முடிசொட்டி நீர் எங்களோட அக்கிரமங்களை மன்னித்தீர், எங்களோட பாவங்களை மன்னித்தீர் ஆண்டவரே. எங்களை நன்மை நாளும் கிருபி நாள் முடிசொட்டி நீர் ஆண்டவரே, எங்களோட பிராணனை அழுவிக்கு விளக்கி மீட்டி நீர் ஆண்டவரே. கத்தாவையும் ஸ்தோத்திர நீர் எங்களோடு இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே, கடந்த மாதம் முழுதும் கூட எங்களை ஜெயமா நடத்தினீர் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்தீரே. வந்த எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கு விலைக்கு நீர் அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கூட புதிய மாதத்திலும் கூட கர்த்தாவே, ஜீவனுள்ள தேசத்தில் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு துதிக்க தந்த கிருபிக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரையும் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தரும்படியாக அங்கே வேண்டிட்டு வரோம் கர்த்தாவே. இந்த மாதம் முழுதும் நடக்கிறதான எல்லா ஊழியங்கள் கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாம் நீர் நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிட்டு வரோம். இந்த மாதம் முழுதும் எங்களுடைய அருமையான தேவ ஜனங்களை எல்லாம் பாதுகாத்துக்கணும். அவருடைய வேலை ஸ்தலங்கள் எல்லாம் கூட போக்கில் வரத்தில் எல்லாம் கூட கையின் பிரயாசங்களை ஆசீர்வித்து காத்துக்கணும். வருகிற வியாதி பலவீனங்களுக்கெல்லாம் நீர்
பரிகாரியாய் வைத்தியராய் கொடுந்து ஜீவன் சோபலனை தந்து எல்லா சர்தியான தீங்குகளுக்கு ஆபத்துகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளாண்டவரே. இந்த மாதம் முழுதும் கர்த்தாவே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு நீர் போதுமானவராய் கொடுந்து ஜெயத்தோடு வழிநடத்துங்க கர்த்தாவே. இந்த மாதத்திலும் கூட எங்களுக்கு கர்த்தாவே நல்ல வாக்குத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நத்துடைய ஆவியானவர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தின்படி இந்த மாதம் முழுதும் எங்களுக்கு நன்மையின் கிருபையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து ஜெயத்தோடு வழிநடத்து எங்களுடைய பேரை பெருமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே இந்த மாதம் முழுதும் நடக்கிற எல்லா கூட்டங்கள் ஊழியங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் நடத்தி ஆசீர்வதி. இந்த தேவசமத்துக்கு வந்த மக்கள் எங்கத்தர் ஆசீர்வதிக்க முடியா வேண்டிக்கலாம். புதிய கிருபையிலோடு புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய பலத்தோடு ஒவ்வொருவரும் கடந்து செல்ல உதேசி நாங்கள் ஜெபித்த எங்களுடைய வேண்டுதல் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதிலளித்துக்கிறீர் ஆண்டவரே. தேசத்தில் அமைதலையும் சமாதானத்தையும் கட்டளிட்டுக்கிறான் ஆண்டவரே. தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க போறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து முட சமம் கரமும் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குறோம். இந்த மாதத்திலும் கூட நீர் வருவீரேனால் உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா தேவ ஜனங்களும் சீயோல் இந்த ஆசீர்வாதத்தை அனுப்பும். எல்லா துதிக்கு நம்மையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.